எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஆண்டுகள் ஆயிரமாயிரம் ஆண்டவன் அடிமல அருளை அருள் தமிழ் மன்மத ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2047 ஆங்கிலம் ஆண்டு 2016 முஸ்லிம் ஈச்சரி ஆண்டு 1437 தமிழ் தை மாதம் 26 நாள் ஆங்கிலம் பிப்ரவரி மாதம் 9 நாள் முஸ்லிம் ரபியுல் ஆகிர் மாதம் 29 நாள் கிழமை செவ்வாய் திதி பிரதமர் முன்னிரவு 7:44 வரை அதன் பின்னர் த்விதியை நட்சத்திரம் அவிட்டம் மாலை 5:11 வரை அதன் பின்னர் சதயம் யோகம் சித்த யோகம் அவிட்டம் நட்சத்திரம் உள்ளவரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் சமம் மங்களம் பிரணமாம்யம் ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் ராகு காலம் பிற்பகல் 3:00 to 4:30 மணி வரை யமகண்டம் காலை 9:00 to 10:30 மணி வரை குளிகை காலம் பகல் 12:00 to 1:30 மணி வரை சுப நிகழ்வுகளுக்கான சுபஹோரைகள் முற்பகல் 10:30 to 11 வரை பகல் 12:00 to 1 வரை மாலை 4:30 to 6 வரை இரவு 7 to 8 மணி வரை 10 to 12 மணி வரை கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம் ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். Thank you.
சிவ சிவ என்கில தீ வினையாளன், சிவ சிவ என்கில தீ வினை மாள், சிவ சிவ என்கில தேவரும் ஆவர், சிவ சிவ என்கில சிவகதி தானே. தலம் வில்பவனம் அல்லது வில்வாரண்யம். மூர்த்தி ஸ்ரீ அகத்தீஸ்வரர். அம்பிகை ஸ்ரீ சொர்ணாம்பிகை. தீர்த்தம் அங்காரக தீர்த்தம். ஸ்தல விருட்சம் வில்வமரம். அங்காரக க்ஷேத்திரம் செவ்வாய்க்கிழமை கோயில் என்று போற்றப்படுகின்றது. செவ்வாய் கிரகதோஷம் நிவர்த்தியாகும் திருக்கோயில். அகத்திய முனிவருக்கு அருள்வாளித்த திருத்தலம். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் பெருமானை தரிசித்தார் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும். தருமமிகு தமிழகத்தின் தலைநகரா சென்னை மாநகரில் வில்லிவாக்கம் என வழங்கும் திருத்தலம் உள்ளது. இது வில்வவனம் வில்வாரண்யம் என்று புராணங்களில் சிறப்பித்து கூறப்படுகிறது. அகத்திய மாமுனிவர் இவரது தபோபலம் மிகுந்த இப்புண்ணிய திருத்தலத்தை குறித்து மச்ச புராணம், வாமன புராணம், இலிங்க புராணம், பவிஷ்ய புராணம், கூர்ம புராணம், வைசம்பாயனம் முதலிய நூல்கள் அற்புதமாக இதன் மகிமையை அமைத்துள்ளன. ஆதியில் இறைவனுக்கும் இறைவிக்கும் மேருமலை சாரலில் திருமணம் அமைந்தருளிய போது அனைத்து தேவர்களும் சித்த புருஷர்களும் யோகிகளும் வித்யாதரர்களும் கந்தர்வர்களும் யட்சர்களும் ஓனர் உரகர் முதலானவர்களும் வந்திருந்ததால் உயர்ந்தது தென்னாடு, தாழ்ந்தது வடநாடு. அதனை சீர்படுத்த குருமுனியாம் அகத்திய மாமுனிவரை தென்னாட்டுக்கு அனுப்பி வைத்தார் இறைவன். தென்னாட்டை நோக்கி வரும் வழியில் பற்பல அற்புதங்களை புரிந்தருளினார் அகத்தியர். சூரபன்மனின் சகோதரி அசமுகியின் புதல்வர்களான வில்வலன் வாதாபி எனும் இரு கொடிய சகோதரர்களில் வாதாபியை அழித்து வில்வலனுக்கு நல்வழி புகட்டி உண்மையான வாழ்க்கையின் பயனை அடையுமாறு செய்து தமது தவ வலிமையை உறுதிப்படுத்தினார் அகத்தியர். வில்வனலை திருத்தி தீய வழியில் இருந்து நல்வழிக்கு குறந்தமையால் இத்திருத்தலம் வில்லிவாக்கம் என வழங்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. வில்வாரண்யம் என்பதே வில்லிவாக்கம் என்று பதிவு செய்திருக்கின்றது திருத்தல மான்மியம். திருத்தலங்களில் சிறந்ததும் தண்டகவனம் என்னும் வனத்தின் ஒரு பகுதியாக விளங்குவதும் சிவபிரானுக்குரிய வில்வ மரத்தை திருத்தல விருட்சமாக கொண்டதும் அகத்திய மாமுனிவரால் ஸ்தாபிக்கப்பட்ட
ஸ்ரீ சொர்ணாம்பிகை உடனுரை. ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில் கொண்டுள்ளதும் வணங்கிய மக்களுக்கு வேண்டிய செல்வங்களை தருவதுமான திருத்தலம் வில்வவனம் என்று சூத புராணிகர் நைமீசாரண்யத்திலே போற்றியுள்ளார். மார்கண்டேயர் அகத்தியருக்கு உணர்த்திய 108 சக்தி திருத்தலத்தினுள் ஒன்று ஸ்ரீ சொர்ணாம்பிகை அமர்ந்த திருத்தலம் இத்திருத்தலம் என்று கூறப்படுகின்றது. வில்வ மரங்கள் செறிந்த இத்திருத்தலத்தில் தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் முக்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் செவ்வாய்க்கிழமைதோறும் நடு இரவில் வந்து தரிசித்துச் செல்வதாக பேசுகின்றனர். அகத்திய மா முனிவரால் அமைக்கப்பட்ட லிங்க வடிவத்தை தரிசனம் செய்த மாத்திரத்தில் அறிவும் ஆற்றலும் அருந்தவச்சீலமும் பக்தர்களுக்கு அமைகின்றன. பராசக்தியே முழு மூல பரம்பொருள், தானே மகாலட்சுமியா, மகா சரஸ்வதியா, மகா துர்க்கையா, ஸ்ரீ வித்யா பீடத்தில் நின்று வேண்டியவருக்கு வேண்டியதை தந்தருளும் வித்தகிதான் ஸ்ரீ சொர்ணாம்பிகை என்று புஜண்டர் மற்றும் பல சித்தர்களும் போற்றியுள்ளனர். அங்காரக தீர்த்தம் இத்திருத்தலத்தில் அமைத்தது இந்திரன். ஆடி செவ்வாய்தோறும் நீராடி அங்காரக தோஷம் நீங்க பிரார்த்தித்தவன் இந்திரன். குபேரன் அம்பிகையை நவநிதிகளால் ஸ்ரீ சொர்ணாம்பிகையாக போற்றி வழிபட்ட திருத்தலம். நவ கிரகங்களுக்குரிய நாயகனாக ஸ்ரீ அகத்தீஸ்வரர் பெருமான் அமைந்தருளியுள்ளார். நவகிரகங்களும் தனித்தனியே வந்து வழிபட்டு வரம் பெற்று சென்ற பெருமை இத்திருத்தலத்திற்கு உண்டு. அதிலும் அதிமுக்கியமாக அங்காரகனான செவ்வாய் இப்பெருமானை வழிபட்டு பல பல வரம் பெற்று அருள் பெற்றதாக அமைந்த திருத்தலம். சித்திகளை தரும் உத்தராயணத்தில் தைப்பூச பௌர்ணமியில் சித்தர்கள் ஒன்று கூடி தங்கள் முதல்வனாகிய சண்முகப் பெருமானை வழிபட்ட திருத்தலம். திருத்தல திருக்கோயிலில் திருவருள் தந்தருளும் தெய்வ மூர்த்தங்கள் பக்தர்களின் திவ்ய தரிசனத்திற்காக Thank you.
எத்துணையோ அதிசயங்கள், எத்துணையோ மகிமைகள் பக்தர்களின் பிரார்த்தனைக்கும் வேண்டுதல்களுக்கும் அருள்பாலித்தருளுகின்ற அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனிறை ஸ்ரீ அகத்தீஸ்வர பெருமானை வில்வாரண்யம் என்று போற்றப்படுகின்ற வில்லிவாக்கத்தில் பக்தர்கள் தரிசித்து பேறு பல பெற்று உய்யலாம். ஒன்பதோ
மிகவே.
நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. மேல் அணிந்து
மறையோடு தேவ வருகா கோயில் கோபுரங்களின் நிலைகள் தளங்கள் எந்த எண்ணிக்கையில் அமைக்கப்படுகிறது, என்ன காரணம்? ஆலயம் சொல்லும் பொழுது ஆன்மாக்கள் ஒடுங்கக்கூடிய இடம் ஆலயம். ஒரு ஆலயம்னு சொல்லும் பொழுது மனுஷனுடைய சரீரத்துக்கு ஒப்பா சொல்றாங்க. அதில் அந்தர்யாமியாக ஜீவனாக ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் தான் பகவான். கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமியாகப்பட்டவர் சரீரத்துக்கு எப்படி ஜீவன் இருக்கோ ஆத்மாவாக இருக்கோ, அந்த ஜீவ ஆத்மாவாக அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய மூர்த்தி தான் கப ஈஸ்வரன் தான் அவர். அதனால் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை முன்னிட்டு அந்த சுவாமியுடைய உயரத்துடைய சங்கியாவை வச்சுண்டு அதோடைய அமைப்பை வச்சுண்டு ஆலயத்தில் ஒவ்வொரு பகுதியும் ஸ்தாபிதம் பண்ணிட்டு வருவாங்க. அதனால் பெருமானுடைய, இப்போ கபாலீஸ்வரர் இருக்காருன்னா கபாலீஸ்வரர் பெருமானுடைய அந்த ஆதார பீடத்திலேருந்து சிறசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உயரம், அதை வச்சுண்டு தான் துவாரம். துவாரம்னா வாசற்படி. இந்த வாசற்படி எப்படி இருக்கணும், அந்த வாசற்படியிலேருந்து அந்த ஆலயத்துடைய மேல் விதானம் எப்படி வரணும், மேல் விதானத்துக்கு மேலே உபானத்திலேருந்து விமான கலசம் முடிகிற வரைக்கும் எப்படி அமையணும், ஸ்ரீ விமானம் எப்படி இருக்கணும், சுவாமிக்கு மேலே இருக்கக்கூடிய விமானத்துக்கு ஸ்ரீ விமானம்னு பேர், ஸ்ரீ கோவில்னு சொல்லுவார், அது எப்படி இருக்கணும், முகத்வாரத்தில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் எப்படி இருக்கணும், ஆகம சாஸ்திரங்கள் சில்பசாஸ்திரங்கள்லாம் வகுத்து கொடுக்குறது. இப்போ ஒரு ஆலயம் அமையணும்னா அந்த ஆலயத்தில் மூன்று விதமான நபர்கள் முக்கியமாக கருதுகிறார். ஒன்று எஜமான். இந்த ஆலயத்தை சமைக்கணும்னு சொல்லி சொல்லும் பொழுது அதுக்கு நிதி தரக்கூடிய எஜமான், அதுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவன் எஜமான். அடுத்தது சிவாச்சாரியார். அந்த ஆலயத்துடைய தன்மைகள், அந்த ஆலயத்தில் அந்த தேவதையாகப்பட்டது ஸ்தாபிதம் பண்ணும் பொழுது அது முழு சக்தியும் இந்த லோகத்துக்கு கிடைக்கணுன்றதுக்கோசரம் சிவாச்சாரியார் தன்னுடைய அனுபவ ஞானத்தினாலையும் தன்னுடைய பக்தி ஸ்ரத்தையினாலையும் தன்னுடைய அசைக்க முடியாத தபஸினாலையும் சில விதமான பணிகளை செய்கிறார். அவருக்கு உறுதுணையாக அந்த பெருமானுடைய அமைப்பு எப்படி இருக்கணும், அந்த பெருமான் எப்படி ஸ்தாபிதம் பண்ணணும், எந்த கல்லை வச்சு அவரை ஸ்தாபிதம் பண்ணணும், கல்கள்லேயே மூன்று வகை உண்டு, ஆண்கள் பெண்கள் அலிக்கல் அப்படிலாம் சொல்லியிருக்கேன்.
அது மாதிரி தேர்ந்தெடுத்து அதை உருவத்தை ஸ்தாபிதம் பண்ணி அந்த உருவத்தில் முழு சைத்தன்யம் சேர்த்து வைக்கிற கூடிய சக்தி இந்த மூணு பேருக்கு தான் உண்டு. அதனால் ஒரு ஆலயம் இருக்குன்னா அதில் இப்போ மூணு பேருடைய ஒத்தாசை ஒத்துழைப்பு நிச்சயம் தேவை. அப்படி ஆலயத்தை சொல்லும் பொழுது ஆலயத்துக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய வாயிலாகப்பட்டது விராட புருஷன் மனுஷனுடைய பாதமாக சொல்கிறார். அந்த வாயில் கோபுரம் பார்த்தேன்னா அது விசேஷமாக அமைச்சிருக்கணும். இப்போ ஒரு ராஜாவை எடுத்துட்டேன்னா ஒரு ராஜா வாசம் பண்ணுறான்னா அந்த தேசத்தில் முக்கியமான மத்திய பகுதியில் அந்த ராஜா இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது ரொம்ப உயர்ந்ததாகவும் எதிரிகள்லாம் அந்த இடத்துல எதுவும் உபாதைகள் பண்ணாதமே அந்த இடத்துல இயற்கை சீற்றங்களால் இயற்கை சீற்றங்களால் எந்த விதமான உபத்திரங்களும் வராமல் இருக்கிறதுக்கோசரம் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல பாதுகாப்போடு அந்த ராஜாவை கூடிய மருத்துவார். அது மாதிரி சுவாமி இருக்கக்கூடிய இடம் சுத்தமான இடமாகவும் அது பைசாச பூமி ராட்சச பூமியாவோ மயான பூமியாவோலாம் இருக்கக்கூடாது. அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், பவித்திரமாக இருக்கணும், உயர்ந்ததாக இருக்கணும்னு பார்த்து நம்ம பெரியவாள்லாம் ஆலயம் சமைச்சிருக்கா. அதனால் ஆலயங்கள்ன்றது வந்து சாமானியப்பட்டதில்ல, அதற்கு முன்னாடி சில பரீட்சைகள்லாம் பண்ணி தான் ஸ்தாபிதம் பண்ணியிருக்கா. 9x9 சொன்னோன்னா 81 பதம், 8x8 ஒவ்வொருத்தையும் 8x8 சதுரமாக பிரிக்கிறது, அது மாதிரி இருக்கிறது 64 பதம் கொண்டது பரமசாகி பதம் மண்டூக பதம் அப்படிலாம் சொல்லுவார். அது மாதிரி ஒரு இடத்த கல்பிதம் பண்ணி அந்த நீள அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கணும். அகலம் இவ்வளோ அடி இருந்ததுன்னா நீளம் இவ்வளோ இருக்கணும். ஆயாதி கணக்கு மனையடி சாஸ்திரம்னு சொல்லுவார். சாதாரணமாக வீடுக்கெல்லாம் கூட அப்படி தான் பார்க்கணும். ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செல்வம் இருக்கும், ஆனால் வியாதிப்படுத்தின்ட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா அகலத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கம் வடக்கும் கிழக்கையும் மேற்கையும் கிழக்கையும் சிலது வித்தியாசம் இருக்கும். நீளம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஜாஸ்தியாக இருக்கும், சில இடங்களில் கம்மியாக இருக்கும், சில இடங்களில் ரெண்டு இதுவும் எஜமானுக்கு ஆகாததாக இருக்கும். அதனால் இந்த அடிகள்லாம் பார்த்து ரூமெல்லாம் இது பண்ணும் பொழுது வீட்டை வாங்கும் பொழுதே அந்த அடிகள்லாம் நமக்கு எதுவாக இருக்கா, நமக்கு உறுதுணையாக இருக்கா, நம்மளுடைய செல்வங்கள்லாம் பெறுகிறதுக்கு இதுவாக இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதனால தான் சில இடங்கள்லாம் நம்ம வாங்கி சில காலகட்டங்களில் அதை விற்கும்படியான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளப்படுறது. இதுக்கு பேர் மனையடி சாஸ்திரம் பேருது, ஆயாதி கணக்குன்னு சொல்லுவாள். கோவில்கள்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஆயாதி கரெக்டாக இருக்கணும், அதை கணித்து இந்தந்த ஸ்தானங்களில் என்னென்ன வரணும், இங்கே கணேசர் ஆலயம் இருக்கணும், இங்கே சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் இருக்கணும், தேவியுடைய ஆலயம் இப்படி அமையணும், இதெல்லாம் பண்ணுவாள். இதெல்லாம் சில்பசாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. 32 விதமான சில்பசாஸ்திர கிரந்தங்கள்லாம் இருக்குது. சில்பரத்னாகரம், சில்பசாஸ்திரம், சில்பரத்தனம், மனுதர்மம், நிறைய 32 கிரந்தங்களை சொல்கிறார். இந்த 32 கிரந்தங்கள்லேயே மனு கிரந்தம்னு சொல்லக்கூடியதுலேயே 12 விதமான கிரந்த நூல்கள் இருக்கு. வடநாட்டு தேசங்கள்லாம் எடுத்துட்டேன்னா 10 விதமான சில்பசாஸ்திரத்தை பற்றி நூல்கள் சொல்கிறா. பிரதிபா லட்சணம் சொல்லி தொடங்கி 10 விதமான நூல்களை சொல்கிறார். ஆக இதை தவிர மாயன் சொல்லக்கூடிய ஒருத்தருடைய நூல்களை சொல்கிறார். அவர் சொல்லும் பொழுது 12 விதமான நூலை சொல்கிறார். செந்நூல், ஏழிசை நூல், சில்ப நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆக அப்படி இந்த நூல்களெல்லாம் வச்சுட்டு இந்த நூலில் சொன்ன விதத்தில் அந்த ஸ்தபதி ஆகப்பட்டவர் அனுஷ்டானமாக இருந்து தியானம் பண்ணி பூஜைகள் நித்தம் பூஜைகள்லாம் பண்ணி அவளுக்கு அனுஷ்டானம் உண்டு. அந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி சுவாமியை வழிபாடு பண்ணி அவளுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணி எந்த ஆலயத்துக்கோசரம் அவள் கோவில் சமைக்கிறாரோ அந்த ஆலயத்துடைய மூல தெய்வத்தை நினச்சிட்டு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அவள் கணக்கு பண்ணுவாள். அதனால்
ஒரு ஆலயம்ன்றது வந்து சாமானியப்பட்டதில்லை. அதில் பிரதான கோபுரமாக சொல்லப்பட்டது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கா. இந்த பிரதான கோபுரத்தை சொல்லும்பொழுது மூணு பாகமாக இருக்கிறார். கீழே இருக்கிற பாகம் பிரம்ம பாகம், மத்தியத்தில் இருக்கக்கூடியது விஷ்ணு பாகம், மேலே இருக்கக்கூடியது ருத்ர பாகம். அந்த ருத்ர பாகத்துக்கு மேலே கலசம். இது ஸ்தூல லிங்கம் சொல்லி சொன்னோன்னா கோபுரத்தை, அந்த கோபுரத்து மேலே இருக்கக்கூடிய கலசங்கள் வந்து சூக்ஷ்மலிங்கம்னு பேர். அந்த சூக்ஷ்மலிங்கத்துக்கும் சூக்ஷ்ம சூக்ஷ்மலிங்கமாக இருக்கக்கூடியது அந்த கலசத்துடைய நுனி. அப்படி பெரிவாகுத்திருக்கா. அப்படி சொல்லும்பொழுது அஞ்சு தலம், ஆறு தலம், ஏழு தலம், ஒம்பது தலம், பதினோரு தலம்னு சொல்லி சொல்கிறார். இந்த தலவரிசைகள்லாம் பார்த்தேன்னா ஒவ்வொரு தலத்தில் ஒவ்வொன்று சுவாமிகள்லாம் எப்படி வரணுன்றத நம்மளுடைய சில்பசாஸ்திரத்துலேயும் ஆகம நூல்களில் வகுத்திருக்கா. நம்ம நூல்களெல்லாம் சொல்லும் பொழுது கீழே சொல்லும் பொழுது கீழே உயிர்கள் ஒம்பதாவது தலத்தில் சொல்லும் பொழுது அந்த இடத்துல உயிர்கள்லாம் இருக்கணும். மானுட வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள், லீலைகள், அரிகர லீலைகள் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கா. சுவாமியுடைய ராஜகோபுரமாக இருந்தால் கிழக்கு பாகத்தில் பார்த்தேன்னா சுப்பிரமணியரை பிரதிஷ்டை பண்ணு, வடக்கு பாகத்தில் பிரம்மாவை பிரதிஷ்டை பண்ணு, தென்பாகத்தில் தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணு, மேற்கு பாகத்தில் மகாவிஷ்ணுவை பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஹரிஹர லீலைகள்லாம் நிறைஞ்சிருக்கிறதாக சொல்லியிருக்கா. அதே ராஜகோபுரத்தில் எட்டாவது தலம், ஏழா ஒன்பதாவது தலம், அடுத்தது எட்டாவது தலம். எட்டாவது தலத்தில் சொல்லும் பொழுது சாரூபமான ஞானிகள், சாரூபகதியை அடைஞ்ச அடியார்கள், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சொல்லக்கூடியவர்கள், அஷ்டதிக்பாலர்கள், அஷ்டகஜங்கள் இதெல்லாம் அந்த தலத்தில் வரணும்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அடுத்த தலத்தில் சொல்லும் பொழுது சாமீபம் உள்ளவர்கள், சுவாமிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அடியார்கள், திக்பாலர்கள் இவாலெல்லாம் அந்த இடத்துல வரணும் சொல்லியிருக்கா. அடுத்த நிலை சொல்லும் பொழுது சாயுஜம் பெற்ற அடியார்கள், சாயுஜம் பெற்ற ரிஷிகள், பெருமானுடைய லீலைகள், தேவர்களோடு அவன் செஞ்ச லீலைகள் வரணும்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அடுத்த தலத்தில் சொல்லும் பொழுது பெருமானுடைய அவதாரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. மேல்நிலையில் சொல்லும் பொழுது உயர்ந்த ஸ்கந்தன், பிரம்மா, விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி இவால ஸ்தாபிதம் பண்ணினோம்னு சொல்லியிருக்கா. இப்படி ஒவ்வொரு திக்கிலையும் ஒவ்வொரு தேவதைகளை ஸ்தாபிதம் பண்ணி அந்த தேவதைகளுடைய லீலைகள், அந்த தேவதைகளுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் அந்த கோபுரத்தில் ஒவ்வொரு பகுதியில் ஸ்தாபிதம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. இந்த நிலைகளை சொல்லும் பொழுது அஞ்சு நிலை சொல்லும் பொழுது பஞ்சபூதங்களுக்கு ஒப்பானது. இந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் அந்த பஞ்சபூத தத்துவத்தை விளக்கணுன்றதுக்கோசரம் அஞ்சு நிலைகளும், ஏழு நிலைகள் சொல்லும் பொழுது சப்த தாதுக்களான சரீரம், ஏழு விதமான பிறப்புகள் இதை சொல்லி எழுதலும், நவத்வாரங்களை கனெக்ட் பண்ணி ஒம்பது நிலைகளும், அங்க மந்திரங்கள் உபாங்க மந்திரங்கள்னு சைவத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய மந்திரங்களை கணக்கு பண்ணி பதினோரு நிலைகளும் ஸ்தாபிதம் பண்ணணும்னு சொல்லி ஆகம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. ஆக கோபுரம்ன்றது வந்து பிரதானமானது. அதில் திக்பாலர்களோட இல்லாமல் அஷ்ட வசுக்கள், நவசக்திகள் இதெல்லாம் ஸ்தாபிதம் சொல்லியிருக்கா. அஷ்ட மங்கலங்கள் சொல்லியிருக்கா. கோபுர தாங்கிகள்லாம் ஸ்தாபிதம் பண்ணணும் சொல்லியிருக்கா. இப்படி விசேஷமானது ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தில் பார்த்தேன்னா முழுக்க பகவானுடைய லீலைகளாகவே ஸ்தாபிதம் பண்ணி அவனுடைய ஞாபகம் நமக்கு வந்து உயிர் வரணுன்றதுக்கோசரம் பெரிவாலாம் அமைச்சிருக்கா. விடை தேடும் வினாக்கள்.
வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.